ஒன்னு ஒன்னும் ரெண்டு. நிறைய நேரங்கள்ல இந்த ரெண்டு எப்பயுமே ஒன்னா தாங்க இருக்கணும். இன்றைய தென்றல் 1121 எபிசோடின் வணக்கங்க. பரிசுத்த வேதாகமத்துல ரெண்டு ரெண்டு விஷயங்கள் ஒன்றாக குறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலக கூடாதுன்னு நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம். விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாய் இருங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று நம்ம பார்க்கிறோம். நாங்க பேசின இந்த ரெண்டு ரெண்டு காரியங்கள் ஒன்றாய் செயல்படும் பொழுது அர்த்தமுள்ளதா இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கைப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதா இருக்குங்க. மறந்துடாதீங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுவோம் ஆவியோடும் உண்மையோடும். கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகவே கூடாது. விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவர்களாய் நம்ம இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னா நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். Have a nice day. God bless you.